ஜூலை மாதம் வியாழக்கிழமை 15ஆம் தேதி பிளவா ஆண்டு ஆணி 31ஆம் நாள் ஷஷ்டி இன்றைக்கு முருகர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். ஆணி உத்திர தரிசனம் இன்றைக்கு நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை, ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. ஓரைகளின் நிலவரம் குரு, சுக்கிரன், புதன், சந்திரன் இந்த ஓரைகளில் குருமார்கள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். சூரிய உதயம் 6 மணி. திதி இன்று காலை 6:04 வரை பஞ்சமி, பின்பு ஷஷ்டி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:12 வரை பூரம், பின்பு உத்திரம். சார், குருமார்கள்னால் யார் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜடாமுடி வச்சுக்கிட்டு இது கழுத்தில் உருதாட்ச கொட்டை போட்டுக்கிட்டு இருக்கவெல்லாம் குருமார்கள் கிடையாது. அவர்கள்லாம் போலி சாமியார்கள், வாழ்க்கையில் விரக்தி ஆனவர்கள். சிவன்னாலே என்னென்னு தெரியாமல் வந்து சில பேர் நான் சாமியார்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள்லாம் கிடையாது. ஒரு சித்தர்கள் அப்படின்னா, நம்ம சித்புருஷர்கள் கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க, திடீர்னு மறைஞ்சிருவாங்க, அவங்க தான் சித்புருஷர்கள். அவர்கள் இருக்கின்ற இடத்தில் தானாக விபூதி வாசனை, சந்தன வாசனைகள் எல்லாம் வரும். அது சில பேரிடத்துல தான் அது புரிஞ்சிக்க முடியும். திருவண்ணாமலை, சதுரகிரி போன்ற இடங்களில் அந்த சித்தர்களினுடைய நடமாட்டம் இருக்கிறது. அச்சரப்பாக்கம் அருகில் பெரும்பேர்கண்டிகை என்ற கிராமத்தில் முருகர் வீற்றிருக்கிறார் மலை மீது, அங்கு சித்தர்கள் நடமாட்டம் இருக்கிறது. இது மாதிரியான ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள இடங்கள் இதெல்லாம். இந்த இடத்துல மட்டும்தான் சித்தர்கள் இருப்பாங்க, எங்கேயுமே இருப்பாங்க, அவர்களெல்லாம் கண்ணால் பார்க்க முடியாது. அது மாதிரியான குருமார்கள் வழிபாடு மிகப்பெரிய உத்தமம். அந்த குருமார்கள் இப்போ கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச குருமார் யாருன்னு பார்த்தோம்னா, திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற நம்ம ராமானுஜர் தான். ராமானுஜரை வழிபடுங்கள், நன்மைகள் அதிகளவில் நடக்கும். நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:12 வரை பூரம், பின்பு உத்திரம். யோகம் இன்று அதிகாலை 5:59 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன், கன்னியில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். எழுத்து தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். செய்யும் முயற்சிக்கேற்ப புதிய வாய்ப்புகள் உண்டாகும். சிறு தூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பாலின மக்களிடம் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். மேஷராசி அன்பர்கள், வெளிநாடு செல்வதற்கான யோகம் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு நன்மைகள் நல்ல வடிவில் வந்து சேரும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6. அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். மேஷராசி என்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை தரிசனம் செய்யுங்கள். ரிஷபராசி என்பர்களே, சகோதரர்களின் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் வேலையாட்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். பாகப்பிரிவினை தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவுகள் கிடைக்கும். பெரியவர்களின் ஆலோசனைகள் மூலம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 4. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நீங்குகின்ற ஒரு அற்புதமான நாள். ரிஷபராசி அன்பர்கள், உங்களுடைய மகளுக்கோ மகனுக்கோ நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது. திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமம். மிதுன ராசி அன்பர்களே, உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகங்களும் ஒப்பந்தங்களும் சாதகமாகும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும். கல்வி தொடர்பான பணிகளில் மாற்றங்கள் உண்டாகுகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5.
மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். மிதுன ராசி என்பவர்கள் தங்களுடைய மனதை மாற்றிக்கொண்டால் நன்மைகள் அதிகளவில் நடக்கும். ஏன்னா ஒரு அரகுண்டான மனநிலை, ஒரு திமிர் பிடித்த மனநிலை, யாரையும் மதிக்காத ஒரு மனநிலை, இதெல்லாம் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய இருக்கும். மாமனார் மாமியாரிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். தான் பிடித்த முயலுக்கு மூணு கால் என்று வாதிடுபவர்கள் யாருன்னு பார்த்தா மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தான். சிலதெல்லாம் கொஞ்சம் திருத்தி கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கை நல்ல விதமாக மாறும். கடகராசி என்பவர்களே, எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் நெருக்கடியான சூழ்நிலைகள் குறையும். மனதில் தோன்றும் எண்ணங்களை வெளிப்படுத்தும் போது சூழ்நிலையை அறிந்து செயல்படுங்கள். புதிய முயற்சிகள் தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். மறைமுகமாக இருந்து வந்த திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 6. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் குறைகின்ற நாள். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். சிம்மராசி அன்பர்களே, எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் உண்டாகும். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் குறைவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றங்கள் உண்டாகுகின்ற நாள். வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் உங்களுக்கு இப்பொழுது குறையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள் குறையும். சிம்மராசி பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அம்பாளுக்கு குங்குமார்ச்சனை செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நல்ல முறையாக மாறும். கன்னியாராசி அன்பர்கள், தன வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். இணையம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். மாணவர்களுக்கு கல்வியில் சாதகமான வாய்ப்புகள் அமையும். சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமை வேண்டும். துலாம் ராசி அன்பர்களே, தந்தை வழி உறவினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிருங்கள். வாழ்க்கை துணைவரின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். புதுவிதமான இடங்களுக்கு பயணங்களை மேற்கொள்வது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்லவும். துலாம் ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இவங்க துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த டைவர்ஸ் கேஸ்லாம் நிறைய இருக்கும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தேவையில்லாத மனக்கசப்புகள்லாம் உங்களுக்கு நிறைய வரும். பிரச்சனைகள் எடும். பிள்ளைகளுக்கு கூட இந்த டிஃபரன்ஷியேஷன் ஒப்பீனியன்லாம் நிறைய இருக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா துலாம் ராசி அன்பர்கள் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக்கொள்ளுங்கள். யாரிடமும் விரோத போக்கை கடைபிடிக்காதீர்கள். நன்மைகளை செய்யுங்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 1. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிருங்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். துலாம் ராசி அன்பர்கள் ஒத்தக்கடை யோக நரசிம்மரை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமம். அந்த நரசிம்மர் உங்களை அடுத்த கட்டம் அழைத்து செல்வார். விருச்சிக ராசி அன்பர்கள், குடும்ப பெரியோர்களின் ஆலோசனைகள் மற்றும் ஆதரவு கிடைக்கும். கால்நடை மருத்துவம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். சிந்தனையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறைகின்ற நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இப்போது உடல் உபாதைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் இப்போ கொஞ்ச நாளில் சரியாக போயிடும். வாழ்க்கை வசந்தமாகும். இன்னொரு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது. யார் நல்லவர் கெட்டவர் என்று புரிந்து பார்த்து வாழுங்கள். விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மையான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள் குறையும். விருச்சிக ராசி அன்பர்கள் முடிந்தால் திருப்பதி சென்று வெங்கடாஜலபதியை தரிசனம் செய்து வாருங்கள். தனுசு ராசி அன்பர்கள், கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். மற்றவர்கள் கூறும் கருத்துக்களின் உண்மை நிலையை ஆராய்ந்து முடிவெடுப்பது நல்லது. எதிர்பார்த்த சில நிகழ்வுகள் காலதாமதமாக நிறைவேறும்.
கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். தனுசு ராசி என்பர்கள் இப்போ யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வந்து ஒரு 10 டேஸில் இல்லை 15 டேஸ் ஆகும். 10 டேஸில் கொடுக்குறேன்னு சொல்லுவான், 15 டேஸ் ஆகும். இல்லை ஒரு வேளை பணம் கொடுத்திருந்தால் அந்த பணம் இப்பொழுது கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம், கைக்கு வந்துடும், ஆனால் அந்த பணம் திரும்பி செல்வதற்கு ரெடியாக இருக்கும். ஜாக்கிரதையாக கையாளுங்கள், யாரிடமும் கொடுத்து விடாதீர்கள், ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, போட்டால் உங்களுக்கு தான் பிரச்சனை, அதெல்லாம் கொஞ்சம் சீரியஸ்னஸ்ஸாக பார்த்து கொள்ளுங்கள். அதிசதிசை மேற்கு எண் 3 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். பூராடம் நட்சத்திர பெண்களுக்கு இப்பொழுது திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமை வேண்டும். பொறுமை கடலினும் பெரிது. நீங்கள் நல்லது செய்வீங்க, ஆனால் உங்களை வந்து உங்களுடைய நல்லதை யாருமே புரிஞ்சிக்க மாட்டான். கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் செஞ்சது தான் நல்லதுன்னு சொல்லுவான். உங்களுடைய காலம் வரும், அப்பொழுது நீங்கள் யார் என்று நிரூபியுங்கள், யார் என்று காட்டுங்கள். யாரிடமும் அதிகமாக பேசாதீர்கள், பொறுமையாக இருங்கள். எல்லோரும் உங்களை நாடி வரக்கூடிய காலகட்டம் மிக விரைவில் வரும். மகர ராசி என்பர்களே, நெருக்கமானவர்களிடம் சிறு தூர பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். தவறிய சில பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். நண்பர்களின் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். உத்தியோக மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கின்ற நாள். அதிர்ஷ்டதிசை கிழக்கு எண் 3 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு பெருகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனை திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். கும்பராசி என்பர்களே, உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பழைய நினைவுகளின் மூலம் மனதில் அமைதியின்மையும் போராட்டமும் ஏற்படும். குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் செயல்படுவீர்கள். கலைநுட்பமான செயல்பாடுகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷதிசை மேற்கு எண் 5 அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் செய்யுங்கள், திருவண்ணாமலை செல்லுங்கள். இல்லை என்றால் சதுரகிரி சென்று மகாலிங்க சுவாமியை தரிசனம் செய்து வாருங்கள், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். பௌர்ணமி அன்று தரிசனம் செய்வதற்கு அனுமதி அளிப்பார்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். ஒரு மிகப்பெரிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். இதில் என்ன ஒரு விசேஷம்னா, குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது மிகப்பெரிய உத்தமம். குலதெய்வம்தான் ஒரு மனிதனை அடுத்த கட்டம் அழைத்து செல்லும் என்று நான் சொல்லி வருகிறேன். அனைத்து ராசிக்காரர்களும் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்கள். அர்ச்சனை அபிஷேகம்லாம் அப்பப்போ மந்த்லி ஒன்ஸோ அல்லது 6 மந்த்ஸ் ஒன்ஸோ போய் செஞ்சிட்டு வர்றது, குலதெய்வம் எங்கே இருக்குதோ அங்கே போய் செஞ்சிட்டு வர்றது ஒரு மிகப்பெரிய உத்தமம். மீன ராசி என்பர்களே, வியாபாரம் தொடர்பான பணிகளில் நுட்பமான சிந்தனைகளின் மூலம் அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் ஏற்படும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். நிர்வாகம் சார்ந்த பணிகளில் செய்யும் மாற்றங்களுக்கு பாராட்டும் ஆதரவும் கிடைக்கும். விவசாயம் தொடர்பான பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மீனராசி என்பர்கள் திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கக்கூடிய தருணம். வேலை கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் 4 குறிப்பாக மீனராசி என்பர்கள் யாரையும் நம்பாதீர்கள், யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று புரிந்து பார்த்து பழகுங்கள். புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அபிவிருத்தியான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். பெண்களாக இருந்தால் ஒரு சோம்பல்தனமாக இருப்பார்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ வாழ்க்கை வசந்தமாகும். குறிப்பாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இப்போ சங்கடமான சூழ்நிலை, மாமனார் மாமியார் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறது, அது மாதிரியான ஒரு காலகட்டம் இப்பொழுது இருக்கிறது. ஆனால் ஆரோக்கியம் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான நாள். வாழ்க வளமுடன்.